கடந்த பத்தாண்டுகளில் பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது என்று ஒரு சாதனை பட்டியல் அவங்க வாசிக்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட்டுக்குன்னு ஒரு ரெண்டு பக்கம் ஒதுக்குது. முதல்ல இந்த சாதனை பட்டியலை நம்முடைய கள அனுபவத்திலிருந்து வேதனை பட்டியலுக்கு தான் சொன்னாங்க. பல்வேறு பகுதி மக்களின் மீது எத்தகைய தாக்கத்தை இந்த அரசினுடைய கொள்கைகள் ஏற்படுத்தியிருக்கின்றன பட்ஜெட்டுகள் உள்ளிட்டு என்று பார்த்தாலும் சரி, உலகில் பிற ஒப்பிடக்கூடிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு பெரும் துயரங்களை விளைவித்து கொண்டிருக்கிறது என்பது தான் மிக தெளிவாக தெரியுது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி உற்பத்தி வளர்ச்சியிலேயே மிக மோசமான ஒரு செயல்பாடு தான் இந்த ஒன்றிய அரசினுடைய பத்தாண்டு காலத்தில் பார்க்க முடியும். பிரதானமாக அந்த தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைசாரா துறைகளின் வாழ்வாதாரங்களை அழித்தது தான் அவருடைய பெரிய சாதனை. ஜிஎஸ்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது ஒரு மறைமுகம். அப்போது மிகப்பெரிய பணக்காரருக்கும் ஒரே ரேட்டு தான், ஏழைக்கும் ஒரே ரேட்டு தான். அந்த ஒரு மோசமான வரி செல்வந்தர்கள் மீது வரி போடுவதற்கு பதிலாக பெரும் வரிச்சுமைகளை சாதாரண உழைப்பாளி மக்கள் மீது விவசாயிகள் மீது திணிக்கின்ற ஏற்பாடு தான் ஜிஎஸ்டி. 14 முதல் 24 வரை பத்தாண்டு காலம் இந்திய மக்கள் இந்த ஒன்றிய அரசின் கொள்கைகளால் பெரும் துயரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் விளைபொருளுக்கு தேசிய விவசாயிகள் ஆணையம் மாசா சுவாமிநாதன் பேராசிரியர் தலைமையில் அமைக்கப்பட்ட நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் பரிந்துரைத்த ஒட்டுமொத்த செலவு +50% என்று குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த பரிந்துரையை அமலாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஒன்றிய அரசு இன்று வரை அந்த பக்கமே. ஒன்றிய அரசினுடைய 2024 நிதியாண்டு 2024-25 ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய நிதியமைச்சர் தாக்கல் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல. அநேகமாக இவங்க தாக்கல் செய்யக்கூடிய 6வது என்னுடைய பட்ஜெட் நான் பட்ஜெட், இன்றைக்குமே பட்ஜெட் தாக்கல் பண்ணது கிடையாது. சில விவரங்கள் இருக்கும். அந்த உரை எப்படி இருக்குன்னு சொன்னால், முதல்ல பிரதமரை பற்றி ஒரு புகழ் மாலை ஒன்று சூட்டிட்டு ஒரு அதை ஒரு 5 நிமிஷம் வீணாக்கிட்டு, பிறகு இங்குன்றமாக ஏற்கனவே இந்த ஆட்சிகளை விமர்சனம் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஃபிகர்ஸ் ஸ்கீம்ஸை பற்றி ஒரு கருத்து சொல்லிவிட்டு, உள்ளடக்கம் ரொம்ப குறைவாகத்தான் பொதுவாகவே இவங்க இந்த நிதியமைச்சருடைய வரவு சில அறிக்கைகளை இருக்குது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு வந்து எல்லாம் பரபரப்பாக ஆக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட அறிக்கையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா, பெரும்பகுதி கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக ஆர்எஸ்எஸ் ஒன்றிய அரசு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது என்று ஒரு சாதனை பட்டியல் அவங்க வாசிக்கிறாங்க. அப்புறம் பட்ஜெட்டுக்குன்னு ஒரு ரெண்டு பக்கம் ஒதுக்குது. முதல்ல இந்த சாதனை பட்டியலை நம்முடைய கள அனுபவத்திலிருந்து வேதனை பட்டியல்ன்றது தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதெல்லாம் குறிப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு நீங்கள் கவனிக்கணும். அதாவது இப்போ முந்தைய அரசுகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம் இந்த திட்டம் அறிவிச்சோம் அந்த திட்டம் அறிவிச்சோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பல்வேறு பகுதி மக்களின் மீது எத்தகைய தாக்கத்தை இந்த அரசினுடைய கொள்கைகள் ஏற்படுத்தியிருக்கின்றன பட்ஜெட்டுகள் உள்ளிட்டு என்று பார்த்தாலும் சரி, உலகில் பிற ஒப்பிடக்கூடிய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு பெரும் துயரங்களை விளைவித்து வந்திருக்குது என்பது தான் மிக தெளிவாக தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க வந்து வளர்ச்சி விகிதம் சொல்கிறாங்க. உலகிலேயே மிக வேகமாக வளர்கின்ற நாடு இந்தியா என்று மீண்டும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உத்தரத்தராக மாறி சொல்லிட்டு, உண்மையான உண்மை இல்லை. அதாவது ஒரு கடந்த 3 மாத காலம் அல்லது அதுக்குரிய முந்தைய 3 மாத காலம் என்று மட்டும் சூப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாடு முன்னாடிக்கலாம் ஒரு நாடு பின்னாடிக்கலாம். ஆனால் 2019-20 பெருந்தொற்றுக்கு முந்தைய கடைசி ஆண்டு, அந்த ஆண்டில் நம்முடைய வளர்ச்சி விகிதம் 4% கீழே போயிடுச்சுங்கிறது அரசாங்க கணக்குப்படியே சொல்கிறாங்க. அரசாங்க கணக்கு சொல்கிறதுனா நம்ம ஒரு 2% கழிச்சுக்கணும், ஒரு 2% வளர்ச்சி கூட இல்லை என்பதுதான் ஃபேக்ட். பெருந்தொற்று பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை -8% ஆக்கிச்சு. 8 இப்போ அந்த மாற்றிட்டே இருக்காங்க ஃபிகர்ஸ் அவங்க. அதுக்கு பிறகு 21-22, 22-23 ஒரு சிறிதளவு மீட்சி ஏற்பட்டிருக்கலாம். இப்போ 24வது வருஷம் வரும்பொழுது தான், 23-24வது நிதியாண்டில் தான் நீங்கள் வந்து 2019-20 நிலைமையை நோக்கி போகிறீங்க, கொஞ்சம் அதை விட முன்னாடி போகிறீங்க. அப்படின்னா ஒரு 5 ஆண்டு காலத்துக்கான வளர்ச்சி 2019-24 அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டுக்கு ஒரு 6-7% வளர்ச்சி அப்படின்னா, அது ஒரு ஆண்டுக்கு 1% வளர்ச்சி, 1.5% வளர்ச்சி. இவங்க திரும்பி 7% தான் யாரை ஏமாத்துறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒன்று வளர்ச்சி விகிதத்திலேயே வந்து நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி உற்பத்தி வளர்ச்சியிலேயே மிக மோசமான ஒரு செயல்பாடு தான் இந்த ஒன்றிய அரசினுடைய 10 ஆண்டு காலத்தை நம்ம பார்க்க முடியும். அது ஒன்றும் ஆச்சரியமான விஷயமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன முக்கியமாக பண்ணாங்க, ஏற்கனவே முன்பிருந்த அரசாங்கத்தினுடைய தாராளமய தனியார்மய உலகமய கொள்கைகளை இவங்க தீவிரமாக பின்பற்றினாங்கிறது ஒன்று. 2வது 2016 நவம்பர் மாதம் அவங்க முன்வைத்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜனங்களுக்கு புரியுமா சொன்னால் செல்லா காசு நடவடிக்கை. அதுக்கு பிறகு 6 மாதங்களில் வந்த ஜிஎஸ்டி
என்ற ஒரு முனைவு. அந்த ஜிஎஸ்டி முனைவு மிகவும் குழலான ஒரு முனைவு, அதை பற்றி விரிவாக நீங்கள் பேச முடியாது. பட் இந்த ரெண்டுமே பிரதானமாக தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறைசாரா துறைகளின் வாழ்வாதாரங்களை அழித்தது தான் அவருடைய பெரிய சாதனை. குறிப்பாக செல்லாக்காசு பிரச்சனை என்பது சாதாரண ஏழைகளின் மக்கள் அவங்க தான் அதிகமாக பணம் ரொக்கம் பயன்படுத்தி அன்றாட வாழ்க்கையை சந்திச்சிருக்காங்க. அவங்கள பூரா வந்து ஒரு பெரும் நெருக்கடியில் கொண்டு விட்டது. விவசாயிகளுக்கும் அதே தான், வாங்கின பொருளை விற்க முடியல, விளைஞ்ச பொருளை விற்க முடியல, வித்திருந்தா அந்த காசை வச்சு உரம் வாங்க முடியல, இப்படி பல பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு. சிறு குறு தொழில் முழுக்க கடைகளை மூட வேண்டிய ஒரு நிர்பந்தம். நான் வந்து திருப்பூர் பக்கம்லாம் போகிறப்போது அவங்க ரொம்ப அப்படியே கதறினாங்க. இப்படி சிறு குறு தொழில் முனைவோரையும் சிறு குறு விவசாயிகளையும் முறைசாரா துறைகளையும் கடுமையாக தாக்கியது செல்லா காசு. அதை பற்றி பிரதமர் முன்வைத்த கதையாடல் முற்றிலும் தவறானது. இது கருப்பு செல்வங்களை ஒழிச்சிடும் என்றெல்லாம் உண்மையே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியாது. அது உத்தரப்பிரதேச தேர்தலை மனசில் வச்சு செய்யப்பட்ட நடவடிக்கை. பிறகு அந்த ஜிஎஸ்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது ஒரு மறைமுக வரி. அப்போது மிகப்பெரிய பணக்காரருக்கும் ஒரே ரேட்டு தான், ஏழைக்கும் ஒரே ரேட்டு தான் அப்படின்னு ஒரு மோசமான வரி. செல்வந்தர்கள் மீது வரி போடுவதற்கு பதிலாக பெரும் வரி சுமைகளை சாதாரண உழைப்பாளி மக்கள் மீது, விவசாயிகள் மீது திணிக்கின்ற ஏற்பாடு தான் ஜிஎஸ்டி. அதில் இன்னும் மோசமான விஷயம் என்னென்னா, இந்த ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தொழில் நடத்துகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டொன்றுக்கு விற்பனை மதிப்பு 1.6 கோடி தரனா தான், 1.5 கோடி தரனா வருவாங்க மலையிலேயே. இப்போ அது 20 லட்சமாக்கிட்டீங்க அப்படின்னா, ஏராளமான சிறு குறு தொழில் முனைவோர், அதே மாதிரி சிறு குறு வியாபாரிகள், விவசாயிகள் இவங்க பூரா இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வலைக்குள்ள வந்துடுறாங்க என்பது ஒரு அப்படிப்பட்ட ஏராளமான சிறு அளவிலான உழைப்பாளிகளை துன்புறுத்துவதற்கு அரசின் வணிக வரித்துறைக்கு இது வாய்ப்பளிக்குது ஒன்றிய அரசனுடைய இந்த முனைவு. இதுவும் வந்து சிறு குறு தொழில் முனைவரையும் குறிப்பாக முறைசாரா துறைகளையும் அதிகமாக பாதித்தது என்று சொல்லலாம். அதுக்கு பிறகுதான் இப்போ பெருந்தொற்று வந்தது. பெருந்தொற்றை இவங்களை கையாண்ட விதம், அதில் மாநிலங்களை இவர்கள் பட்டினி போட்ட விதம், தடுப்பூசி உட்பட காசு வாங்குவோம் என்று பல முறை பேசி பிறகு வேறு இறுதியாகத்தான் வந்து அது காசு வாங்க போடுறது என்ற நிலைக்கு போனாங்க. மாநிலங்களை கடுமையாக ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கினாங்க, அதிக வட்டியில் கடன் வாங்க வச்சாங்க, இதெல்லாம் ஒரு வரலாறு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டு காலம் இந்திய மக்கள் இந்த ஒன்றிய அரசின் கொள்கைகளால் பெரும் துயரங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கிறது. இதில் பயன்பெற்றவங்க யாராக இருக்காங்களா அப்படின்னா, இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பயன்படலன்னு சொல்லிட முடியாது. குறிப்பாக இந்நாட்டு பன்னாட்டு பெரும் கம்பெனிகள், ஏகபோக கம்பெனிகள், மல்டிநேஷனல்ஸ், இவங்கள்லாம் வந்து நல்லா பயன்பெற்றுக்கிறாங்க. இவர்கள் பாஜக அரசு கொண்டு வந்த இந்த மறைமுகமாக கட்சிகளுக்கு யாருன்னு தெரியாமல் காசு கொடுக்கலாங்கிற எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீமை பயன்படுத்தி இந்த பன்னாட்டு நாட்டு பெரும் ஏகபோகங்கள் ஒன்றிய அரசு கட்சிக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காங்க என்பதும் ஒரு ஃபேக்ட். இந்த காலகட்டத்தில் அதை அவங்க மறுத்தாலும் மறுக்காவிட்டாலும் இப்போ வந்து அது வெளியே கொண்டுட மாட்டாங்க, கொண்டுட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இது பேக்ரவுண்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை இவங்க கண்டுக்கல, ஒன்று மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான வேலையின்மையை கண்டுகொள்ளவில், இரண்டு விவசாய நெருக்கடியை கண்டுகொள்ளவில். ஏன்னா இன்னி வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தோடனே, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு ஆண்டொன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னு சொன்னாங்க, கொடுப்போம் அப்படின்னாங்க. இந்த கருப்பு பணத்தை பூரா உலகம் பூரா நாங்கள் நீக்கி உங்களுக்கு எல்லாம் ஆள் அக்கௌண்ட்ல பணம் போடுவோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்கலை. விடுங்க, அது ஒரு எலெக்ஷன் ஜூம் தானே, அமித்ஷாவே போய் ஜூம் தான்னு சொன்னார். பட் இந்த 2 கோடி வேலை இருந்தாச்சு அப்படின்னா ஒன்றும் நடக்கலை. விவசாயிகளின் வருமானங்களை இரட்டிப்பாக்குவோம் 2017 to 2022 ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை பற்றி பல முறை பேசினாங்க, ஊடகங்களில் பேசினாங்க, அங்கே இங்கே பேசி ஒரே பரபரப்பு ஏற்பட்டாங்க. இன்னி வரைக்கும் அது நடக்கலை. விவசாயிகளின் விளைபொருளுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேசிய விவசாயிகள் ஆணையம், மாசா சுவாமிநாதன் பேராசிரியர் தலைமையில் அமைக்கப்பட்ட நேஷனல் கமிஷன் ஆன் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அந்த கமிஷன், சுவாமிநாதன் கமிஷன் என்று அறியப்படுகிற கமிஷன் பரிந்துரைத்த ஒட்டுமொத்த செலவு +50% என்று குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த பரிந்துரையை அமலாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த ஒன்றிய அரசு இன்று வரை அந்த பக்கமே போகல. இன்னும் அவர்கள் கொடுக்கின்ற குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP என்பது மிக குறைவாக இருக்கிறது, கொள்முதலும் மிக குறைவாக இருக்கிறதாக விவசாயிகள் வந்து இதே காலகட்டத்தில் இந்த பக்கம் அரசு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால், உர மானியங்களை வெட்டியிருக்கு, எரிபொருள் மானியங்களை வெட்டியிருக்கு, உணவு மானியங்களை குறைச்சிருக்கு. அதோடு சேர்ந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து அநேகமாக கிராமப்புற கட்டமைப்பு சாலைகள் என்பதில் ஒரு படம் காட்டி நாங்கள் முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கிராமப்புற மக்களின் வாங்கும் சக்தியை உயர்த்துவதற்கு என்ன முனைவு எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெருந்தொற்றின் விளைவாக ஏராளமான புலம்பெயர் தொழிலாளிகள் சொந்த கிராமங்களுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு துயரமான ஒரு குறியீடு என்னன்னு சொன்னால், 2014 இருந்ததை விட இன்றைக்கு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உழைப்பு படையில் விவசாயத்தில் இருப்பவர்கள் எண்ணிக்கை கூடியிருக்கு. விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் இவங்க எண்ணிக்கை வந்து கூடியிருக்கு சதவிகித அளவில். ஒரு நாடு வளர்ச்சி அடையும் போது குறையணும், மேலும் மேலும் தொழிலுக்கு வேலைக்கு போகணும் அவங்க.
அப்ப தொழில் மந்தமாக இருக்கிறது, வேளாண்மை நெருக்கடியில் இருக்கிறது, சிறு குறு விவசாயிகள் தொழில் முனைவோர்கள் வியாபாரிகள் தாக்கப்படுறாங்க. சாதாரண மக்களுக்கு இதை இதை அப்பாற்பட்டு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு சொன்னால், இவர்கள் சுமத்துகின்ற வரிகள் அனைத்தும் சாதாரண மக்களை பாதிக்கின்ற மறைமுக வரிகள். நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய மொத்த வரி வருமானத்தில் பெரும்பகுதி இதில் தான் வருது. ஜிஎஸ்டி, அப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி, இந்த மாதிரி தான் வருது இவங்க. இன்கம் டேக்ஸ் தனிநபர் வருமான வரியோ, அது கொஞ்சம் பரவாயில்ல, கார்ப்பரேட்டுகள் மீது போடப்படுகின்ற வருமான வரியோ அரசின் மொத்த வரி வருமானத்தில் ஒரு சிறிய பங்கு தான் வகிக்குது. ஏன்னா அவங்க 2019லேயே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கார்ப்பரேட்டுகள் மீதான வரி விகிதத்தை 22% குறைச்சிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்களே சொன்னாங்க ஒரு 1.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும்னு சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து சிறு குறு ஒரு உற்பத்தியாளர்களை தாக்கி கொண்டு பெரும் பன்னாட்டு இந்நாட்டு சென்ற செல்வந்தர்களுக்கு சாதகமான வரி கொள்கைகளை அவங்க பின்பற்றுறாங்க. இது ஆனால் அவங்க என்ன படம் காட்டுறாங்கன்னு, நாங்கள் இந்த இங்கே ரோடு போட்டிருக்கோம், அங்கே சாலை கட்டிருக்கிறோம், துறைமுகங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள், விமான நிலையங்கள் இவை இன்றைக்கு அரசு கையில் இருக்கா? இல்லை, பெரும்பாலும் அதானி கையில் இருக்கு. அதே மாதிரி இவங்க வந்து தனியார் மயமாக்கல் என்பதே உங்களுடைய பிரதான இலக்காகவும் கொள்கையாகவும் இருக்குது. நடைமுறையில் அவங்களால நினைச்ச அளவுக்கு விற்க முடியலங்கிறது வேற, பங்கு சந்தை மோசமாக இருக்கிறதால விற்க முடியல. ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, அவங்க ஃபோக்கஸ் என்பது எந்த, அவங்க குவிமையமாக பார்ப்பது என்பது எந்த அளவிற்கு பொதுத்துறையை நம்ம வந்து வித்துடலாம். ஏன், எங்கேருந்து வருது? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த கொள்கை என்பது இறக்குமதி ஏற்றுமதியை நிபந்தனை ஏற்றதாக ஆக்கிடுச்சு. யார் வேணால் யார் வேணால் இறக்குமதி வேணால் ஏற்றுமதினாலும் இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பள்ளம் ஏற்படுது. உங்கள் சரக்கு ஏற்றுமதி மதிப்பை விட சரக்கு இறக்குமதி மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் என்னதான் ஆத்ம நிர்பர் அதுன்னு சொன்னாலும் நான் ஃபேக்ட் அதுதான். அப்போ இதை ஈடுகட்ட எப்படி ஈடுகட்டுறது? இவ்வளோ அந்நிய செலவழி பள்ளம் விழுது, எங்கேருந்து போய் நம்ம பெற முடியும் அப்படின்னா, ஒன்று சேவைத்துறையில் கொஞ்சம் நிகரமாக நமக்கு வந்து காசு கிடைக்குது. அப்புறம் இந்திய உழைப்பாளி மக்கள் அவங்க உழைத்து பணம் ஊருக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் இந்திய உழைப்பாளி மக்கள் தான், நமக்கு நிரவ மோடியோ அவங்களும் அனுப்புறதில்ல, சாதாரண உழைப்பாளி மக்கள் இந்த கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பல ஊர்கள்லேருந்து கிராமங்கள்லேருந்து போகிறாங்க பாருங்கள். அவங்க வந்து வெல்டராக போகிறான், ஃபிட்டராக போகிறான், நர்ஸாக போகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து சொந்த குடும்பங்களுக்கு பணம் அனுப்புறதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்தால் கூட பற்ற மாட்டேங்குது. அப்போ அந்த மிச்சத்துக்கு வந்து ஒரு பள்ளம் இருக்கிறதுனால எப்படியாவது அந்நிய செலவு மூலதனம் இங்கே வரணும் என்ற ஒரு நெருக்கடியில் அரசு இருக்குது. ஆகவே பன்னாட்டு நிதி மூலதனத்தை நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன வேணால் செஞ்சீங்க, உற்பத்தி பண்ண வேண்டாம், தொழில்நுட்பம் கொண்டு வேண்டாம், வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், வாங்க பங்கு சந்தைக்கு ஊக வணிகம் செய்யுங்க, பணம் சேர்த்துங்க, எடுத்துகிட்டு போயிருங்க, பட் அடுத்த ஆள் அனுப்பி விடுங்க, எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் என்ற ஒரு கோணத்துலேருந்து தான் அரசு பட்ஜெட்லேயே பார்க்குது. இந்த ஆகவே இந்த பன்னாட்டு செல்வந்தர்களை இந்தியாவிற்கு தொடர்ந்து ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வேறு நாடுகளுக்கு போகாமல் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து அரசினுடைய பங்களிப்பை குறைவாக வச்சுருக்கணும். அரசு வந்து ஒரு பூதமாக பார்க்கப்படக்கூடாது. அரசுடைய வரவு செலவு கணக்கு கட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். அது அரசின் பற்றாக்குறை, அவங்க சொல்லக்கூடிய ஃபிஸ்கல் பற்றாக்குறை என்பது மிக குறைவாக இருக்க வேண்டும். ஆகவே மக்களோட மானியங்களை வெட்டி ஆகணும். அப்போ உணவு மானியம், உர மானியம், எரிபொருள் மானியம் போன்றவை தொடர்ந்து வெட்டப்படுவது அதனால தான். அப்போ இந்த பன்னாட்டு நிதி மூலதனத்தினுடைய வருகையை சார்ந்து இந்தியா இருப்பதனால உழைக்க மக்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்லலாம் பேசலாமங்க, ஆனால் 12 மணி நேரம் வேலை செய்யலாம் என்று அனுமதிப்பது அரசுக்கு பொருத்தமா? அது தவிர நம்ம பார்த்தோம், மக்கள் ரியாக்ட் பண்ணாங்க. ஒன்றிய அளவில் தொடர்ந்து அந்த அரசு வந்து தன்னுடைய மாநில அரசுகள் மூலமாக பண்ணிக்கிட்டு இருக்குது. 1-2 நேரத்தில் மற்ற அரசுகள் கூட இதில் அப்போ டெம்ட் ஆகிடுறாங்க, அது அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதேமாரி 44 உழைப்பாளர் சட்டங்களை 4 கோடுகளாக சுருக்கினது, பல உரிமைகளை பறித்தது, விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கொடுமையான சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த விஷயம் என்னென்னா, இந்த 10 ஆண்டு காலத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தருணம் என்னன்னு சொன்னால், இந்த அரசின் அசுர பலத்தையும் தகர்த்து ஒன்றுபட்ட தொழிலாளி விவசாயி போராட்டம் எஸ்கேஎம் சம்யுக்த கிசான் மோர்ச்சா என்ற அமைப்பின் தலைமையில் தேசிய அளவிலான உழைப்பாளி மக்கள் மேடையின் உதவியுடன் தகர்த்தது. பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை அலானப்பட்ட மொழியை குப்பை தொட்டியில் தூக்கி போட வைத்தது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதை என்ன ஒரு இன்றைக்கு தேதியில் நாம் நினைவுகூர வேண்டிய அனுபவம் இதுதான். அதாவது நிலைமைகள் கடுமையாக நமக்கு தோன்றினாலும், இந்த விவசாயிகள் தொழிலாளிகள் ஒற்றுமையை முன்னெடுத்து சென்றால் அரசின் மக்கள் விரோத கொள்கைகளையும் அதன் தாக்கங்களையும் முறியடிக்க முடியும், ஒரு மாற்று பாதையை நோக்கி நாடு பயணிக்க முடியும். அந்த நம்பிக்கையை விவசாயிகளின் உன்னதமான போராட்டம், 700 பேர் உயிரிழந்தாங்க, தியாகங்கள் செய்கிறாங்க, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு அது நிற்குது. ஏன்னா பொதுவாக எல்லாமே அரசாங்கம் வந்து சொல்லுது, ஊடகங்களும் அவங்க கையில் இருக்குது, ஊடகங்கள் கூட அரசாங்கம் சொல்கிறத அப்படியே ரிப்போர்ட் பண்ணுது. இதற்கு மத்தியில் தொழிலாளி விவசாயி வர்க்க அணி என்பது மிகப்பெரிய
வெற்றியை பெற்றிருக்கிறது. அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது, நம்பிக்கை பெற வேண்டும். இந்த ஆண்டும் தொடர்ந்து நம்ம வந்து பல போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது நீங்கள் வந்து இந்த அரசினுடைய கொள்கைகளை எதிர்த்த உண்மைகளை பேசுகின்ற இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும், உழைப்பாளி மக்கள் இயக்கங்கள் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் நான் பார்ப்பது. அது இந்த பட்ஜெட்டில், இப்போ போடப்பட்ட பட்ஜெட்டில் சொல்லும்படியாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லணும். ஏதோ அவங்க வந்து நாங்கள் மீண்டும் எவ்வளோ இருமாப்பாக பேசுகிறாங்கன்னு கவனிங்க, எப்படி நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அப்புறம் நாங்கள் ஜூலை மாதம் போட்டுக்குவோம் என்று சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. மக்கள் ஓட்டு போட வேண்டாமா, இல்லை இவங்கெல்லாம் செட் பண்ணுறாங்களா ஏற்கனவே என்று இயல்பான சந்தேகம் வரும்ல. கேட்டால் நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம், நம்பிக்கையாக இருக்கலாம், நம்பிக்கையாக இருந்தால் இப்போ வாக்களிப்பு எந்திரம் கையில் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து நம்பிக்கையாக இருக்கீங்களா? நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் மக்களுக்கு நல்லதா இல்லையே? மக்கள் நீங்கள் சொல்லலாம் இந்த தேர்தல் தெரிஞ்சேஷன் அந்த தேர்தல் ஜெயிச்சோன்னு, ஆனால் இதெல்லாம் ஒரு 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 பர்சன்டேஜ் கணக்கு தான். அப்போ ஜனங்க வந்து எப்படி ஓட்டு போடுவாங்க என்பதெல்லாம் இவங்க அனுமானிக்க முடியாது. அதனால் இவங்க ஒரு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறாங்க, கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை என்று சொல்லலாமா இல்லை இருமாப்பு என்று சொல்லலாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிங்க. பட் இந்த பட்ஜெட்டில் சொல்லும்படியாக ஒன்றுமில்லைன்னு அவங்களுக்கே தெரியுது. ஆகவே ரொம்ப அவங்க அழுத்தறதில்லை, பத்தாண்டு காலம் என்ன பண்ணணும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒட்டுமொத்தமாக எப்பொழுதும் போல சதா இது இதுலேயும் குறிப்பாக கவனிக்க வேண்டியது. இவ்வளோ பேசிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2022-23, 23-24 இந்த ஆண்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல முக்கிய ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. பல ஒதுக்கீடுகள் 23-24 பட்ஜெட்டில் போடப்பட்ட அளவு கூட இல்லை. அதுக்குள்ளே நான் போல நலத்துறைகள், விவசாயம் எல்லாத்துலேயுமே வந்து ஊரக வளர்ச்சி இப்படி வரிசையாக அவங்க வந்து ஒதுக்கீடுகளை குறைச்சிருக்கிறாங்க. மிக குறிப்பாக சொல்ல வேண்டியது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை கிட்டத்தட்ட இவங்க ஆஃப் பண்ணி விட்டாங்க. இன்னைக்கு வந்து அதில் கிடைக்கின்ற வேலை நாட்கள் மிகவும் குறைவாக இருக்குது. ஒரு கிராமத்தில் அதில் சேர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 100 நாட்கள் வேலை கிடைக்கிறதுன்னு பேர், 40-30 நாள் கூட கிடைக்கிறதில்ல. நாங்கள் பல கலாய்வுகள் பண்ணும்போது பார்த்தோம். அப்போது எம்என்ஆர்இஜியே முடிச்சு கட்டணும் என்பதில் இந்த ஆளுங்க இப்போ காந்தியை அடித்து கொண்டுட்டாங்க. அப்போ காந்தி பேர் இருக்கிற சட்டத்தையும் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முனைவு மிக தீவிரமாக இந்த அரசு தரப்பு. இப்போ கூட அவங்க 89,000 கோடி ரூபா போன வருஷம் செலவழிச்சோம் சொல்கிறாங்க, இப்போ 85,000 கோடி ரூபா வச்சுருக்காங்க. பட்ஜெட்டில் அவங்க ஒதுக்கினது மிக குறைவு, 60,000 கோடி ஒதுக்கினாங்க. அப்புறம் பயங்கரமான பிரச்சனைகள் களத்தில் ஏற்பட்டதுனால கொஞ்சம் கூட செலவழிக்க வேண்டி வந்துச்சு. முந்தைய ஆண்டிலிருந்து 3 லட்சம் குறைச்சாங்க, வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் கூட்ட வேண்டி வந்துச்சு. இந்த வருகிற ஆண்டுக்கு மட்டுமே குறைச்சிருக்காங்க. இப்படி எல்லா துறைகளிலுமே அரசு செலவுகளை வெட்டுவதில் முனைப்பாக இருக்குது. அது எப்படிப்பட்ட செலவுகள், மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களை வெட்டுவதில் மிக குறியாக இருக்கிறது. மறுபக்கம் முதலீடுகள் தேவை என்று ஒரு கதையாடலை முன்வைத்து அப்படி அது முதலீடு தேவை என்று சொன்னால் பெரும் முதலாளிகளுக்கு, பன்னாட்டு நாடு பெருங்கம்பனிகளுக்கு சலுகைகளை வழங்கிய வண்ணம் இருக்க வேண்டும் என்ற பாதையில் அது பயணிக்கிறது. இதை இந்திய மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றுதான்